இரண்டாவது படிக்கக்கூடிய ஒரு சிறுவன் தீக்ஷித் குழந்தை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் வேனோட வீலில் சிக்கி பரிதாபமாக வந்து உயிரிழந்திருக்காரு. ஒரு நாடு முழுவதும் வந்து இதை வந்து இன்னைக்கு நிஜமாகவே வந்து அந்த நிகழ்வை கேள்விப்படும் போதே சோகமாக இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக அந்த தீக்ஷித்தோட அப்பா அம்மா யாருன்னா வந்து அவங்க வெளியூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்னையில் வந்து ஒரு வேலை விஷயமாக வந்து இங்கே வந்து செட்டில் ஆகியிருந்திருக்காங்க கொஞ்சம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி. அவங்க பையனை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதாவது ஆழ்வார் திருநகர், அங்கே இருக்கிற ஒரு ஸ்கூலில் வந்து அவங்க அட்மிட் பண்ணி தினைக்கும் வந்து அவங்களே தான் கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு திரும்ப வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் என்ன ஆயிருக்குன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து அந்த பையன் வந்து கூட படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஸ்கூல் வேனில் வராங்க அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னு சொல்லி ஸ்கூல் வேனில் ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணுற மாதிரி இது பண்ணியிருந்திருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து பார்த்திங்கன்னா நேத்தி வந்து காலையில் போன ஒரு குழந்தை பொணமாக தான் வீட்டுக்கு வந்திருந்திருக்கு. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தீக்ஷித்தோட அம்மா, அதாவது அந்த குழந்தையோட அம்மா வந்து கொடுத்த ஒரு ப்ரெஸ்ஸில் வந்து வெளில சொன்னக்கூடிய விஷயங்கள் என்னென்னா அந்த குழந்தை எப்படி இறந்துச்சு, என்னாச்சு அது அவங்களோட குழந்தைக்கு, எப்படி இந்த இன்சிடெண்ட் ஆச்சு, எப்படி இந்த ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு இருக்கும்போது கூட ஸ்கூல் ரெஸ்பான்சிபிளாக ஃபோர் ஹவர்ஸ்க்கு எந்த பதிலுமே சொல்லலை. ஆனால் அதுக்கப்புறம்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதில்ன்றது வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து லஞ்ச் பேக்கை மறந்து வச்சிட்டதாகவும் பஸ்ஸில் திரும்ப அதை எடுக்க போகும்போது டிரைவர் வந்து தவறி ரிவர்ஸ் எடுத்துட்டாரு. ஃப்ரண்ட் வீல், அதாவது அந்த வேனோட ஃப்ரண்ட் வீல் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வீல், அதில் வந்து அந்த குழந்தை ஏறி இறங்கியிருக்கு. மாரபக பகுதியில் ஏறி இறங்கின போது சம்பவ இடத்துலேயே வந்து உயிர் இழந்துருச்சு. அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்திருக்காங்க தனியார் மருத்துவமனைக்கு. அப்போ கூப்பிட்டு போகும்போது வர்ற வழியிலே உயிர் இழந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்க. இது விஷயமா உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து காவல்துறைக்கு ஒரு ஒரு நன்றி சொல்லணும். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இம்மிடியேட்டாக வந்து ஆக்ஷன் எடுத்து அந்த பஸ்ஸு டிரைவர், அதாவது 54 வயது பஸ் டிரைவரையும் அந்த அட்டெண்டர் பஸ்ஸோட அட்டெண்டரையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி இன்னும் மேலும் வந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி உண்மையாகவே வந்து அந்த பஸ்ஸை அந்த ஸ்டேஷனில் இருக்கும்போது அந்த வேனை போய் பார்க்கும்போதே ஒரு பக்கம் வந்து அந்த அலட்சியத்தை நினச்சி ஒரு பெரிய கோபம் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த குழந்தை எந்த அளவுக்கு வந்து தவிச்சிருக்கும் அப்படின்ற ஒரு வேதனையை வந்து புரிஞ்சிக்க முடியுது. அந்த இதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அந்த வேனோட வீடியோவை. யாராக இருந்தாலும் இழப்பு தான் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரே குழந்தை. இரண்டாவது படிக்கும்போது இறந்துட்டான்னு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து கல்லீரலில் போய் அழுந்தது கூட வந்து தான் பிள்ளை இருட்டுனா பயப்படுவான், குழி தோண்டி வச்சுருக்காங்களே எப்படி இது பண்ணுவான், அந்த ஒரு வேதனை என்னன்றது வந்து உண்மையாகவே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பரிதாபத்தை வந்து ஏற்படுத்தி ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதில் வந்து இது அந்த வேனோட டிரைவரோட அலட்சியமா இல்லை என்ன ஏது அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து ஏன்னா நம்ம காவல்துறையை நம்புகிறோம். அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து பொதுமக்களோட நண்பர், ஒரு நல்ல ஒரு இந்த இன்வெஸ்டிகேஷன் மூலிமா வந்து ஒரு ரிசல்ட்டை கொண்டுருவாங்க. இன்னியோட நிலைமையில் எல்லார் வீட்லேயுமே வந்து குழந்தைகள்ன்றது இருக்காங்க. தயவு செஞ்சு எல்லோரும் குழந்தைங்களை பத்திரமாக பார்த்துக்கோங்க. அந்த குழந்தைங்க வெளியில் விளையாட போனாலும் சரி, இல்லை வந்துட்டு வீட்டிலேருந்து வெளியில் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, எப்போவுமே எந்த இடத்துலையுமே வந்து நம்மளை சுற்றி ஆபத்துகள் சூழ்ந்துருக்குன்றதுனால தயவு செஞ்சு குழந்தைகளை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு இழப்புன்னு இருக்கும்போது மிகவுமே வந்து ஒரு ஜீர்ணிச்சிக்க முடியாத ஒரு சில ஒரு விஷயமாக இது அமையுது. அதனால் வந்து எல்லாருமே பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோ தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே வந்து. யார் யார் பேரண்ட்ஸ் இருக்கா எல்லாருமே பத்திரமா இருங்க. குழந்தைகள் நம்ம நாட்டோட எதிர்காலங்கள், அவங்க எல்லாருமே அடுத்த ஜெனரேஷன் அவங்க. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து இன்னொரு சம்பவம் நடக்காமல் கண்டிப்பாக வந்து நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம தான் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்க முடியும். எனிவே திஸ் இஸ் தியாகராஜன் ஃபார் நேஷனல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ. தேங்க்யூ. மேலும் இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோஸ்லாம் அடிக்கடி பார்க்குறதுக்கு நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அலாட். ஜெய்ஹிந்த்.